Hi, welcome to the fifth session on Digital Principles and System Design. In the video lecture, we will see the negative numbers representation. The negative numbers are paper, just a minus sign in front of the port. Or system, we will negative numbers represent three different ways. One is the sign magnitude notation. This is the sign. We allocate a bit of sign bit. That is the most significant bit, or MSB. MSB is n. First, MSB is n. We will talk about a sample. Now, we will go to shopping. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க ஸ்பென் பண்ணுங்க அப்புறமா நம்ம கணக்கு பார்த்து நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிறேன் அப்படினு சொல்றேன் அதே மாதிரி நீங்களும் ஷாப்பிங் முடிஞ்ச உடனே எவ்வளவு எனக்காக நீங்க ஸ்பென் பண்ணிருக்கீங்கங்கறத கணக்கு பார்த்து என்கிட்ட சொல்றீங்க 1229 ரூபீஸ் எனக்கு நீங்க தரணும் அப்படினு சொல்லி சொல்றீங்கனு வெச்சுக்கோங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் ரிட்டர்ன் தரறப்ப 1229 ரூபீஸ் தராம 1220 மட்டும் தரேன் அப்படினா ஓகே நீங்க வந்து ஓகே انا ஒரு 9 ரூபீஸ் தானே அப்படினு சொல்லி விட்டுறலாம் இப்ப அதே இது வந்து நான் வந்து 1229 ரூபீஸ்க்கு பதிலா வெறும் 229 ரூபீஸ் கொடுத்தா அப்படினா உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது because you are losing 1000 ரூபீஸ் இப்ப இதுல தான் அந்த சிக்னிஃபிகன்ஸ் வருது அதாவது நமக்கு ஒன்ஸ்ல உள்ள முதல் சினாரியோல நான் என்ன பண்ணேன் 1229 க்கு பதிலா 1220 தான அதாவது அந்த 9-ஐ வந்து நான் ஜீரோ பண்ண அதாவது யூனிட்ஸ்ல இருக்கிற பொசிஷனை நான் ஜீரோ பண்ணேன் அதை வந்து ஓகே வி கேன் மேனேஜ் அதை நம்ம லூஸ் பண்ண அந்த அந்த யூனிட்ஸில் இருக்க பொசிஷனில் உள்ள இன்ஃபர்மேஷனை லூஸ் பண்ண இட்ஸ் ஓகே இப்போ அதே இது நான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் வந்து 1 தான் இருக்குது இங்கே 9 லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் அதாவது ரைட் மோஸ்டில் இருக்கிற டிஜிட்டில் வந்து 9-ஏ இருந்தாலும் நான் அதை ஜீரோ பண்ணால் அது அவ்வளவா நமக்கு லூஸ் பண்ணுறதில்ல பட் அதே இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட்டில் இருக்கிறது அது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்னு ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் 1 தான் இருந்தது அதை நான் ஜஸ்ட் ஜீரோவாக மாற்றினா கூட நம்ம வந்து வி ஆர் லூசிங் 1000 ஏன்னா அதோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஸோ அதுதான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து ரைட் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கும் ஸோ இப்போ சைன்ட் மேக்னிட்யூடு நொட்டேஷனில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைனுக்கு வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அதாவது லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிற ஒரு பிட்டை வந்து நான் ஜீரோ அப்படின்னு செட் பண்ணேன்னா அது எனக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸை மீன் பண்ணும் அதே இது ஒன்னுன்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு நெகட்டிவ் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ளஸ் 9-ஐ 0001 இதை மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இது நம்மளுக்கு 9-னு தெரியும் இந்த 0 வந்து நமக்கு இது வந்து பாசிட்டிவ் 9 அப்படிங்கிறத சொல்லும் இதே இது நெகட்டிவ் 9 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இதில் 1-னு செட் பண்ணியிருப்பேன் இந்த 4 பிட்டும் வந்து மேக்னிடியூட் ஆஃப் 9-ஐ எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணும் பட் இந்த நம்பரிங் சிஸ்டம்மை நம்ம வந்து சைன் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷனை நம்ம வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு நம்பருமே நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க இப்போ அப்போ நான் என்ன பண்ணணும் ரெண்டு நெகட்டிவ் நம்பரோட மேக்னிட்யூடை மட்டும் ஆட் பண்ணணும் நான் சப்ட்ராக்ஷன் அங்கே பண்ணலை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணி சைன் பிட்டை நான் வந்து 1-னு செட் பண்ணணும் அப்போ நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக அடிஷன் தான் பண்ணுறேன்னா இல்லைனா சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன் அதாவது மைனஸ் ஏ மைனஸ் பினா அது அடிஷன் அதே இது ஏ ப்ளஸ் பினா அடிஷன் ஏ மைனஸ் பி அப்படின்னா சப்ட்ராக்ஷன் ஸோ இதை மாதிரி நான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் உள்ள சைன் பிட்டை நான் செக் பண்ணி அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லாஜிக் வந்து நமக்கு வந்து இந்த சைன் மேக்னிடியூட் நொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறப்ப தேவைப்படும் ஸோ அதனால் நம்ம இந்த இதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஆல்டர்னேட்டிவாக நமக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் நொட்டேஷன் இருக்குது இதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது ஒன்று ராடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று டிம்னிஷ்ட் ராடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆர் ஆர் மைனஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இது என்னன்றதை பார்ப்போம் இப்போ டிம்னிஷ்ட் ராடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பர் என் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு ராடிக்ஸ் ஆர் நம்பர் சிஸ்டமில் இருக்குது
இந்த n-ல வந்து மொத்தம் n digits இருக்கு அப்படினா இப்போ இதோட r minus 1's complement கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா r power n minus 1 minus n கம்ப்யூட் பண்ணினா அதுதான் இந்த n-ஓட r minus 1's complement. இப்போ எக்ஸாம்பிள்க்கு பாருங்க 54321 in decimal number system எடுத்துக்கேன். இப்போ இதுல பார்த்தனா நமக்கு 5 டிஜிட் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கேபிடல் n வந்து 54321, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஸ்மால் n வந்து n, ராடிக்ஸ் வந்து 10. அப்ப r minus 1's காம்ப்ளிமெண்ட்ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து 9's காம்ப்ளிமெண்ட். அப்ப 9's காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் ஃபார்முலா இல்லையா? அப்ப 10 பவர் 5 minus 1, அதாவது 10 வந்து 6, r பவர் n minus 1 மைனஸ் கேபிட்டல் என் போட்டுக்கோம். அப்ப 10 பவர் 5 உங்களுக்கு 1 ஃபாலோட் பை 5 ஜீரோஸ் மைனஸ் 1. இந்த ஆப்ரேஷன் நமக்கு பண்றப்ப நமக்கு வந்து 5 9's கிடைக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் தான் 9's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒரு டெசிமல் நம்பர். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ நம்ம பைனரி நம்பர் சிஸ்டமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பைனரி நம்பர் இருக்குது. ஸோ இதோட ராடிக்ஸ் வந்து 2, ஆர் வந்து 2, இதோட என் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 பிட்ஸ் இருக்குது. கேபிட்டல் என் வந்து இந்த நம்பரு. அப்போ இதுக்கு என்ன காம்ப்ளா டிமினிஷ்ட் ராடிக்ஸில் வந்து 2 மைனஸ் 1, ஸோ 1's காம்ப்ளிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுவும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அது மாதிரி 2 பவர் 7னாலும் இது வந்து பைனரியில் 1 ஃபாலோட் பை 7 ஜீரோஸ் வரும். மைனஸ் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஒன்ஸ் இங்கே கிடைக்கும். அப்போ எல்லா பிட்ஸையும் நீங்கள் 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதில் இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டே காம்பினேஷன் தான், 1 மைனஸ் 1 ஜீரோ இல்லைனா 1 மைனஸ் 0 1. இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் நமக்கு வரும். பட் ஆனால் இப்படி எல்லா பிட்ஸையும் நம்ம 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணுமானா அதுவும் நமக்கு அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் ஃப்ளிப்பே, அதாவது எனக்கு இங்கே இந்த எண்ணில் வந்து 0 இருந்ததுன்னா எனக்கு 1 ஆகும், 1 இருந்ததுன்னா 0 ஆகும். இதை மாதிரி நான் அந்த பிட்ஸை வந்து இண்டிவிஜுவல் பிட்ஸை நான் வந்து மாற்றி மாற்றி போட்டாலே எனக்கு வந்து 1's காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ராடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு, இது வந்து ராடிக்ஸ் ஆர்ங்கிற நம்பர் சிஸ்டமில் இருக்குது. இந்த எண்ணில் வந்து n டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இது ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆர் பவர் n மைனஸ் n இதை நம்ம போட்டாலே நமக்கு வந்து n's காம்ப்ளிமெண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் இந்த இதை இப்படி டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஆர் பவர் n மைனஸ் 1, இந்த மைனஸ் 1 நான் அடிஷ்னலாக இது பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஒரு ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டேன்னா இந்த இந்த ரெட் கலரில் உள்ள ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிமினிஷ்ட் ராடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ டிமினிஷ்ட் ராடிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் கூட ஒரு 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதுக்கு வந்து கண்டிஷன் வந்து n வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். 0 இருந்ததுன்னா ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து 0. ஸோ இதுதான் அதில் இருக்கணும். அப்போ ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து இட் இஸ் நத்திங் பட் ஆர் மைனஸ் 1's காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் 1. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அதே நம்பர் தான் எடுத்துருக்கேன், 54321 டெசிமல் நம்பர் சிஸ்டமில். அப்போ 10's காம்ப்ளிமெண்ட்டே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆர் பவர் n அப்படிங்கிறது என்னது, நமக்கு வந்து r வந்து 10, ஸோ 10 பவர் 5. இப்போ 10 பவர் 5னா 1 ஃபாலோட் பை 5 ஜீரோஸ். இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டைரெக்டாக நம்ம இந்த இந்த நம்பர்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாலும் இப்படி பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஸோ இதை நமக்கு 9லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸிங்கிறதுனால நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ ப்ளஸ் 1 போடுறப்ப நமக்கு 4 5 6 7 9 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது. இப்போ இது இப்படி தான் பண்ணணுமா, இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இருக்கு இல்லையா, அந்த இதில் லீஸ்ட் இந்த எண்ணில் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து 1 டிஜிட் வந்து 1. ஸோ இந்த 1 மட்டும் 10லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் 9லேருந்து மற்ற டிஜிட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 9லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், இங்கே வந்து 10 மைனஸ் 1 9, இங்கே 9 மைனஸ் 2 7, 9 மைனஸ் 3 6, 9 மைனஸ் 4 5, 9 மைனஸ் 5 4. இப்படி டைரெக்டாகவே நம்ம இதை எழுதிடலாம்.
பட் இதில் சப்போஸ் எல்எஸ்பியில் வந்து ஜீரோ இருந்தது அப்படின்னா நான் வந்து 10 - 0 10 டைரக்டாக எழுத முடியாது இல்லையா. ஸோ நம்ம இந்த ஜீரோவை வந்து அப்படியே போட்டு அடுத்த நம்பரை வந்து நம்ம அதை மாதிரி சப்ராக்ட் 10 சப்ராக்ட் பண்ண போடணும். மற்றதெல்லாம் வந்து நம்ம அப்படியே 9 சப்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பைனரி நம்பர் சிஸ்டமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நம்பர் இருக்குது பைனரி நம்பர் சிஸ்டம்ல இருக்கிறதுனால நம்ம இதை வந்து 2's காம்ப்ளிமெண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9's காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் 1. அப்போ 9's காம்ப்ளிமெண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் நான் பிட்ஸை வந்து 1 வந்து 0 0 1 மாற்றி போட்டால் போதும். ஸோ அப்போ அப்படி மாற்றி போட்டுட்டு இது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் போதும். ஸோ அப்போ இதுவும் அகெயின் பார்த்தீங்கன்னா 1 + 1 இங்கே 1 0 வரும். ஸோ இங்கே ஒரு 0 அப்புறம் இது கூட போய் 1 + 0 1 அப்புறம் இந்த 1 அது அப்படி கன்யூ ஆகுது. ஸோ இதை மறுபடியும் இப்படி நான் ஒரு அடிஷன் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ ஒரு நம்பர் n கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகணும். இப்போ ஜீரோஸ் லாஸ்டில் எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் அத்தனை ஜீரோவையும் அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 நீங்கள் பார்க்குற வரைக்கும் அப்படியே எழுதிட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை ஃபுல்லாக 1 - 0 0 - 1 கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் கிடச்சிடும். பாருங்கள் இப்போ இந்த ஜீரோவை நான் அப்படியே எழுதிடலாம், இந்த 1 நான் அப்படியே எழுதிடலாம். ஏன்னா இதுதான் ஜீரோ லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற 1 வரைக்கும் அப்படியே எழுதிடலாம். ஸோ இந்த 1 0 அப்படியே வந்துடும். இந்த ஜீரோவை 1 கன்வெர்ட் பண்ணுவேன், 1 - 0 கன்வெர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டால் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது வந்து ஒரு சின்ன டேபுலேஷன். ஒரு டெசிமல் நம்பர்ஸ் அதாவது சைன்டு நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும், 1's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும், சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த டேபிளில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ +7 அப்படின்னா இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா +7 -8 வரைக்கும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 bits மேக்னிடியூடையும் 1 bit நம்ம வந்து சைனையும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1 பாசிட்டிவ்ங்கிறதுனால நான் இதுக்கு வந்து 0 போட்டிருப்பேன். அதே மாதிரி 6 வந்து 1 1 0 பாசிட்டிவ் நம்பருங்கிறதுனால 0. இப்போ அதே இது நெகட்டிவ் 6 பாருங்கள், அதே 1 1 மேக்னிடியூட் அதே 1 1 0 தான் இருக்கும், சைன் மட்டும் 1 மாறி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எழுதுவோம். அப்போ 0 பாருங்கள், 0 வந்து 0 0 0 இதில் வந்து பாசிட்டிவ் 0 நெகட்டிவ் 0 அப்படின்னு 0 2 ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஸோ சைன் வந்து 1 ஆகிடும், ரிமைனிங் 3 bits வந்து 0 இருக்கும். -1 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 1 மேக்னிடியூட் அப்படியே வரும், சைன் மட்டும் 1 சொல்லி நம்ம மாற்றிருக்கோம். இப்போ அதே மாதிரி 1's காம்ப்ளிமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு வந்து சைன் பிட்டை வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இல்லை சைன் பிட்டுன்னு மீன் பண்ணலனாலும் பாசிட்டிவ் நம்பருக்கு பாசிட்டிவ் 0 தான் இருக்குங்க. ஸோ 7 1 1 1 அதே மாதிரி 6 இந்த ரெப்ரசன்டேஷன் 0 வரைக்குமே மாறாது. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா +0 - 0 அப்படின்னு சொல்லி ஒரு 2 இது இருக்குது. இப்போ +0 ஆல் ஜீரோஸா, -0 எப்படி எடுக்கிறது, அப்படி +0 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து -0 கிடச்சிடும். அப்போ வந்து 0 வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளிப் பண்ணி 1 போடுறது தான் -0. -1 வந்து பாசிட்டிவ் 1 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அப்போ இந்த 1 0 ஆகிடும், இந்த 3 0 1 ஆகிடும். ஸோ 1 1 1 0 இது மாதிரி எழுதுகிறப்ப உங்களுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். 2's காம்ப்ளிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இங்கேயும் பாருங்கள் சைன் பிட்டில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஃபுல்லாக 0 இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஃபுல்லாக 1 இருக்கும். 1's காம்ப்ளிமெண்ட்லேயும் அப்படி தான், நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஃபுல்லாக 1 தான் இருக்கும். எம்எஸ்பி பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு வந்து எம்எஸ்பி வந்து ஃபுல்லாகவே வந்து 0 தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2's காம்ப்ளிமெண்ட்டில் n வந்து 0 2's காம்ப்ளிமெண்ட்டு 0. ஸோ அதனால இதுக்கு வந்து பாசிட்டிவ் 0 நெகட்டிவ் 0 அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் 0 கிடையாது. 1 வந்து நம்ம 0 0 0 1 இது யூஸ்வல் ரெப்ரசன்டேஷன் தான். இப்போ இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -1 கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு
பாக்குற 1 நீங்க அப்படியே வச்சுக்கலாம் இத மூணையும் flip பண்ணுவீங்க சோ 1111 அப்படி கிடைக்கும் இதல பாத்தீங்கன்னா 10 வை அப்படியே வச்சுக்கலாம் இந்த ரிமைனிங் 2 பிட்ஸ் நீங்க வந்து flip பண்ணனும் சோ 1110 அப்படினு சொல்லி நம்ம எழுதுவோம் சோ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா 0 க்கு ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இருக்குதுங்கிறதுனால எனக்கு வந்து +7 ல இருந்து -8 வரைக்கும் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியும் சோ பிரெஃபர்ட் வே ஆஃப் ஸ்டோரிங் நெகட்டிவ் நம்பர்ஸ் னு பாத்தீங்கன்னா 2ஸ் காம்ப்ளிமென்ட் ரெப்ரசன்டேஷன் தான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்ல நம்ம வந்து இந்த காம்ப்ளிமென்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் Thank you for watching the video.